வணக்கம் மக்களே, வெல்கம் டு டெய்லி லைஃப் ஸ்டைல் ஸ்டோரிஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற டிஷ் வாழைப்பூ வடை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாழைப்பூ வடை செய்ய ஒரு 100 கிராம் அளவு கடலைப்பருப்பை வடை செய்யறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க. ஒரு மணி நேரம் கழித்து அதை எடுத்து அதில் 1 1/4 ஸ்பூன் அளவு சோம்பு போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். குறைக்குறன்னு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அடுத்தது நம்ம வாழைப்பூ எடுக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கிளீனிங்க்கு இந்த தலை இருக்குது பார்த்தீங்களா, அதையும் அந்த தோலையும் எடுக்கணும். பார்த்துக்கோங்க, இந்த தலை அப்புறம் தோல் மாதிரி கீழே இருக்குது பார்த்தீங்களா, அது ரெண்டையும் நம்ம எடுத்துடணும். அது நீக்கிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா பிகினர்ஸ்க்கு இது தெரியாது. ஸோ இந்த தோலும் அந்த தலையும் எடுத்துட்டு மிச்சம் இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணணும். அந்த பூக்களை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் வந்து சரியாக நறுக்கலைன்னா நீங்கள் வடை போடும்போது எண்ணெயில் தூள் தூளாக போயிடும், வடை மாதிரி வராது. ஸோ முத முதல்ல பண்ணும்போது சில பேருக்கு வராது. அதுக்கு என்ன டிப்புனா, நீங்கள் வந்து இதை கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு விப்பரில் ஒரே ஒரு ஓட்டு ஓட்டு எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா பிளெண்ட் ஆகிடும். அப்போ நீங்கள் வடை போடும்போது உங்களுக்கு ஈஸியாக வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பவுலில் தண்ணி எடுத்து 2 டீஸ்பூன் அளவு தயிர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வெட்டி வச்சுருந்த இந்த வாழைப்பூக்களை அதில் சேர்த்து கலந்துக்க போகிறோம். இது எதுக்கு பண்ணுறோன்னா, வாழைப்பூ கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு. வெளியே இருந்தால் ஒரு மாதிரி கருப்பாகிடும். ஸோ அதனால் நம்ம இதில் போட்டு நல்லா கலந்துட்டு இதில் இருக்க வாழைப்பூக்களை புழிஞ்சி எடுத்து தனியாக வச்சுட்டு அப்புறம் வடை போட்டுக்க வேண்டியது தான். அடுத்தது வடைக்கு தேவையான சாமான்கள் பார்க்கலாம். அதுக்கு 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, 2 பச்சை மிளகாய் அதுவும் பொடியாக நறுக்கினது, 1 சின்ன துண்டு இஞ்சி நல்லா துருவி எடுத்திருக்கேன். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த பருப்பில் நம்ம வெட்டி வச்சுருந்த வாழைப்பூவை சேர்த்துட்டு அது கூடவே இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா அதை பிசைஞ்சிக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம வடைகளை தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் இருந்தால் அதுலேயும் தட்டிக்கலாம், இல்லை நீங்கள் வாழை இலையிலையும் தட்டி எடுத்து அப்படியே எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியதான். போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா செவந்தோடனே எடுத்து சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா செவந்திருக்கு, அவ்வளோதான். 2 பக்கமும் நல்லா செவந்து வெந்து வந்திருக்கு. நீங்கள் அடிஷ்னலாக அரிசி மாவு எதுவுமே சேர்க்கவே வேண்டாம். ஆக்சுவலி இந்த வடையை ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி.